அன்புகணிந்த தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு நாம் திருக்குறளிலே பார்க்க இருக்கக்கூடிய குறள் விளக்கம் என்பது இல்வாழ்க்கை என்கின்ற 5வது அதிகாரத்தில் வரக்கூடிய 7வது குறள். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பானதொரு இல்வாழ்க்கை, மிகுந்த இயல்பானதாக இருக்க வேண்டும். மிகுந்த படோடோபமாக இல்லாமல் எல்லோருக்கும் அனுசரணையான, எல்லோருக்கும் பிடித்தமான, மிகுந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து அற வழி நின்று சுற்றத்தாரை பேணி, பெரியவர்களை பேணி, தெய்வங்களை போற்றி, உன்னதமான மன சந்தோஷமான, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக எளிமையான அந்த இயல்பான வாழ்க்கை வாழ்பவன் பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டு நான் அப்படியாக வேண்டும், நான் இப்படியாக வேண்டும், நான் அதுவாக வேண்டும் என்று கோட்டை கட்டி கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சமமானமானம். அதனால தான் இயல்பினான் இல்வாழ்க்கை, ஒரு இயல்பானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தன் இயல்பு மாறிய வாழ்க்கைக்கு எவன் ஆசைப்படுகிறானோ அது பெரும் துயரத்திலே கொண்டு விடும். அது அவனுக்கு நன்மையை தராது. நன்மை ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதியான, சாந்தமான, பொறுப்பான, போதுமென்ற மனத்தோடு, அடக்கத்தோடு, சுற்றத்தாரை நேசிக்கின்ற வழிமுறைகளை கை கொண்டு, மிகுந்த ஆசை கொள்ளாமல் வாழ்கின்ற அந்த எளிமையான அழகான இல்வாழ்க்கை ஒரு உயர்ந்த நன்மையை ஒருவனுக்கு தரும். வேறு எப்பேற்பட்ட வகையான வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த இயல்பான வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு இவற்றிலும் கிடைக்காது. இதுவே மிக உயர்ந்த இல்வாழ்க்கையின் சான்றாக அமையும் என்றுதான் வள்ளுவர் கூறுகிறார். இயல்பாக குளத்திலே மீன்கள் நீந்தி கொண்டிருக்கும், இயல்பாக வானத்திலே பறவைகள் பறந்து கொண்டிருக்கும், இயல்பாக மரங்களிலிருந்து காற்று அசைந்து தென்றலை இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கும், கடல் அலைகள் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். இப்படி அனைத்தும் இயல்பாக அதன் இயல்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எத்துணை ஏராளம், எத்துணை ஒரு அழகியலை தருகிறது, எத்துணை ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கான அந்த யுக்தியை, அந்த இயல்பு தருகிறதே. அதே போல் தன் உடம்பிலே இருக்கக்கூடிய மனசு, அது ஒரு இயல்பான நிலையை அடைகின்ற போது அத்துணை அவயங்களும் அத்துணை அங்கங்களும் சாந்தமானதொரு நிலையை கை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. பொண்ணை சேர்ப்பது, பொருளை சேர்ப்பது 2வது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தை தருவது இயல்பான வாழ்க்கை தான். இயல்பான ஓடி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஓடி ஓடி அலைந்தாலும் கடைசியில் மனிதனுக்கு மிஞ்சக்கூடிய பேர் என்பது அவர் மிக அற்புதமான மனிதர், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர், யார் சொத்தையும் அபகரிக்க நினைக்காதவர், யார் ஒருவருக்கும் துன்பம் செய்ய விழையாதவர், அப்படி என்ற ஒரு பெயர். அது அவருக்கும் சாந்தத்தை தரும், அவருடைய அங்கன வாழ்கின்றவருடைய மனதுக்கும் ஒரு சாந்தம் கிடைக்கும், அவருடைய உடலுக்கும் ஒரு சாந்தத்தை தரும், அந்த உடலில் உள்ள இரத்த ஓட்டத்திற்கும் ஒரு சீர்மை கிடைக்கும். அந்த ஒரு மனிதனுடைய ஆயுளும் இருக்கின்ற காலம் வரையில் செம்மையாக இருக்கும், பலவீனமற்றவனாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அது தரும். ஆகவே இல்வாழ்வான் என்பான் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலையானவனாக போற்றப்படுகிறான். ஆக அந்த இயல்பான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்வோம். இந்த சாந்தத்தை உலகம் முழுக்கும்
வியாபித்திருக்கும்படி பார்த்து கொள்வோம். நாமும் நம்மை சுற்றத்தாரும் இதே நிலைப்பாடை எடுத்து நல்ல விதமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிப்போம். அதுவே சிறந்த வாழ்க்கையாக அமையும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.